மழை காரணமாக பல இடங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை வேப்பேரியில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் தங்கள் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப 50-க்கும் மேற்பட்டவர்கள் வரிசையில் காத்து கிடக்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்பொழுது பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்களின் விவரங்கள் பத்தி சொல்லுங்க. மிக்ஜாம் புயலின் காரணமாக 2 தினங்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்ததன் காரணமாக பெட்ரோல் பங்குகள் செயல்படாமல் இருந்தது. இதன் காரணமாக சென்னையில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது அதிக அளவில் தற்பொழுது இருந்து வருகின்றன. இதன் காரணமாகத்தான் இன்று காலை முதலே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது வெளியேறக்கூடிய அந்த நிலையில் இயல்பு வாழ்க்கை என்பது படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல்கள் என்பது அதிக அளவில் தேவைப்படுகிறது. அந்த பெட்ரோல் மற்றும் டீசல்களை வாங்குவதற்காக தற்பொழுது நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனங்கள் சுமார் 50-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து இந்த பெட்ரோல்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் இந்த பெட்ரோல் பங்குகள் செயல்படவும் இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த பெட்ரோல் பங்குகள் செயல்படுகின்றன என்பதன் காரணமாக இந்த பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையிலேயே காத்திருந்து பெட்ரோல்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் மட்டுமல்லாமல் அதே போன்று கார்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு டீசல் என்பது தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே வருகின்றன. இதன் காரணமாகவும் அந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் அல்லாத 4 சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த டெம்போக்கள் கார்கள் உள்ளிட்ட அந்த ஓட்டுநர்களும் இந்த டீசல்களை வாங்குவதற்காகவும் அதே போன்று அந்த கார்களுக்கான அந்த டீசல்களை கேன்கள் மூலமாக வாங்குவதற்காகவும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அதே போல இல்லங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கான அந்த பெட்ரோல்களை வாங்குவதற்காக 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் வாட்டர் கேன்களில் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் அவர்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் டீசலை வாங்குவதற்காக 4 சக்கர வாகனங்களும் இருசக்கர வாகனங்கள் ஒருபுறமும் அதே போன்று வாட்டர் கேன்களில் வாங்குவதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் என 3 தரப்பினர் தற்பொழுது இந்த பெட்ரோல் பங்குகளில் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களிடம் கேட்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.